கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துக்கின்றது மாணவர்களே உங்கள் யாவரையும் இந்த கிருபலார் நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது முக்கிய மகிழ்ச்சி கொடுக்கிறது எப்பொழுதும் போல ஒரு நோட்டு பேனாவோடு அமர்ந்து செய்தியை கேட்டு குறிப்பிடுத்து பயனடையும் வழியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருவலார்த்தி பத்திரிகையின் ஆசிரியரும் ஜிசி ஸ்கூல் ஆஃப் இயக்குனருமான போதகர் சிலமன் ராஜா அவர்கள் பிரிய மாணவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த கிருபில வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களுடைய கடிதங்களுக்காக இமெயிலுக்காக மெசேஜஸுக்காக தொலைபேசி அழைப்புகளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆவிக்குரிய காரியத்தில் ஆர்வம் கொண்டு எங்களிடத்தில் நீங்கள் தொடர்பு கொள்வதற்காக நன்றி சொல்கிறோம் பொதுவாக கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் என்று சொன்ன உடனே நிகழ்ச்சி முடிந்தவுடனே நிறைய பேர் எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்பார்கள் அது நல்லதுதான் ஆனால் அதை தாண்டி இன்று இருக்கிற சூழ்நிலையில் நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது பார்த்த பிற்பாடும் ஆவியானவர் நம்மிடத்தில் என்ன பேசுகிறார் கிறிஸ்துவின் வார்த்தை எனக்கானது என்ன என்ற அந்த திறந்த மனதோட செய்திகளை கேட்கும் பொழுது நம் ஆத்துமா வாழ்ந்திருக்கும் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது அந்த நிலையோடு எங்களிடத்தில் தொடர்பு கொள்கிற உங்கள் யாவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நிறைய ஆவிக்குரிய காரியங்களுக்கு தேவையான புத்தகங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது கைப்பிரதிகள் இருக்கிறது கேட்டு பெற்றுக்கொண்டு படித்து ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன் அருமையானவர்களே இன்றைய நாளிலே பாவத்தை குறித்த ஒரு முக்கியமான ஒரு பார்வையை பார்க்க இருக்கிறோம் ஒரு கேள்வி எழுப்ப இருக்கிறோம் எவ்வளோ பாவம் செஞ்சிட்டேன் என்னைய மாதிரி கொடுமையான பாவம் செஞ்ச ஆள் இல்லை அவ்வளோ பாவம் செஞ்சுருக்கேன் பெரிய பாவி நிறைய பாவம் கடவுள் என்னை காப்பாற்றுவாரா மன்னிப்பாரா அப்படின்ற கேள்வி இந்த மாதிரி பேச்சு கடவுள் மேலே நம்பிக்கை உள்ள நிறைய மக்களிடத்தில் வருவதை நாம் கேட்டிருக்கிறோம் ஏன் நாம் கூட சில நேரங்களில் பேசியிருக்கிறோம் அது நிமித்தமாக தான் இயேசுவனுடைய ரத்தத்துக்கு அது கொடுக்கிற பாவ மன்னிப்புக்கு அவருடைய ரத்தம் நம்முடைய பாவத்தை கழுவும்படியாக அவரை தேடி வந்திருக்கிறோம் இன்றைய நாளில் நான் உங்கள் மனதுக்கு முன்பாக உங்கள் எண்ணங்களிலே நான் எழுதி வைக்க விரும்புகின்ற ஒரு காரியம் என்னவென்றால் ஒரே ஒரு பாவம் அது ஒரு பெரிய பிரச்சனையா அது ஒரு பெரிய காரியமா என்ற ஒரு கேள்வியை உங்கள் மனதிலே வைக்க வருகிறேன் ஒரே ஒரு பாவம் ஏதாவது விளைவை ஏற்படுத்துமா டஸ் ஒன் இன் ரியலி மேட்டர் வேதத்திலிருந்து இந்த கேள்விக்கான பதிலை நாம் கற்றுக்கொள்வதற்கு நம் எண்ணங்களை ஆயத்தப்படுத்துவோமாக பாவம் பாவம்தான் பெரிய மாணவர்களே பைபிளில் யோசுவாவினுடைய அந்த நூலிலே ஏட்டிலே ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது ஒரே ஒரு மனிதன் அவன் ஒரு பாவம் செய்கிறான் நான் நினைக்கிறேன் தொண்ணூறு சதவீதம் அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அது தெரிந்திருக்க வழி இல்லை என்று நான் நினைக்கிறேன் இப்பொழுது இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அவர்களுக்கு எதிர் திசையில் இருக்கிற எதிரிகளுக்கும் ஒரு போர் நடந்து கொண்டே இருக்கிறது தோல்வி மேல் தோல்வி கண்டு கொண்டே இருக்கிறார் அப்பொழுது யோசுவா தளபதியாக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார் தோல்வியை பார்த்த உடனே ரொம்ப சோர்ந்து போய் விடுகிறார் யோசுவா அப்பொழுது அவனை கத்துறத்தில் நாங்கள் என்ன செய்தோம் எங்களை வழிகாட்டும் எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்ட பொழுது உங்களிடத்தில் பாவம் இருக்கிறது என்பதை அவர் அடையாளப்படுத்துகிறார் அப்போ அவன் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறான் அப்படியே ஒவ்வொரு குடும்பமாக குழுவாக கோத்தரமாக விசாரிச்சுக்கிட்டே வர்றப்ப பெரிய கூட்டத்தில் இல்லை அதை விட கொஞ்சம் குறைஞ்சதில் இல்லை அதை விட குறைஞ்சதில் இல்லை அப்படியே விசாரித்து கொண்டே வரும் பொழுது ஒரு குடும்பம் இங்கே என்று அடையாளம் காட்டப்படுகிறது அந்த குடும்பமும் விழிப்பிதங்கி நிற்கிறார்கள் நாம் அப்படி என்ன பாவம் செய்தோம் தேவன் நம்மை விடுவித்து எதிரிகளிடத்திலிருந்து கடந்து செல்ல வேண்டியதற்கு என்ன பெரிய தவறு செய்து விட்டோம் என்று அவர்கள் ஒரு ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் நடுவிலே ஒருவன் எழும்பி வருகிறான் அவனுடைய பெயர் ஆகான் அவனை அழைத்து விசாரித்த பொழுது அவன் ஒரு உண்மையை சொல்லுகிறான் ஆம் நான் எதிரி முகாமில் இருந்த கொஞ்சம் வெள்ளி பொருளையும் சில விலை உயர்ந்த போர்வைகளையும் நான் எடுத்துக்கொண்டு வந்து நான் குடியிருக்கிற கூடாரத்தினுடைய அடியிலே யாருக்கும் தெரியாமல் ஆழமாக புதைத்து வைத்தேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் தேவனுடைய மக்களே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே பாவம் என்று கடவுள் கொடுக்கிற எச்சரிக்கையின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற மக்களே ஆன்மீக சிந்தனை உள்ளவர்களே ஆவிக்குரிய ஆர்வம் கொண்ட மக்களே ஒரே ஒரு மனிதன் அவன் தனியாக செய்த பாவம் அந்த குடும்பத்தையும் அந்த நாட்டையும் தோல்வியை நோக்கி வழி நம் கரங்களில் இருக்கிற பைபிள் பதிவு செய்து வைத்திருக்கிறது ஏ சிங்கிள் சின் ஆஃப் அ சிங்கிள் மேன் ஒரு தனி மனிதனுடைய ஒரு பாவம் பாவம் அதிகமாயினும் குறைவாயினும் ஒன்றாயினும் பாவம் பாவமாக எண்ணப்படுகிறது தேசத்தின் பிரச்சனையாக மாறுகிறது தேசத்தின் அழிவாக மாறுகிறது குடும்பத்தின் அழிவாக மாறுகிறது மனிதர்கள் பாவத்தை பாவமாக எண்ணுவதில்லை சட்டத்தை மீறுவது ஒழுங்கை மீறுவது நியாயத்தை மீறுவது நான் இப்படி செய்வதினாலே எந்த தப்பும் நடக்கப் போவதில்லை எந்த நஷ்டமும் இதுவரைக்கும் வரவில்லை என்று பாவத்தை மக்கள் பாவமாக சிந்திக்காமல் போவதனுடைய விளைவு தேசத்தின் அழிவு அவர்கள் எதிரிகளிடத்தில் போராடின பொழுது தோல்வி ஒரு குடும்பம் கடைசியில் அழிந்து போனதாக பைபிள் பதிவு செய்து வைத்திருக்கிறது இந்த வேளையில் நம்மை பார்த்து கேள்வி கேட்போம் நம் குடும்பத்தின் விருத்தியும் ஆசீர்வாதமும் சாபமும் அழிவும் நம்முடைய செயலிலே இருக்கிறது என்னுடைய செயலிலே அடங்கி இருக்கிறது என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஏன் நம்மை பார்த்து நாம் ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளக்கூடாது யோசுவாவினுடைய புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து இங்கே ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது பாவம் நம்மை கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலக செய்யும் இதை நாம் ஆழமாக கவனிக்கலாம் யோசுவா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதில் சில குறிப்பான வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறோம் கவனமாக கவனியுங்கள் வசனம் இருபத்தி ஒன்று அப்பொழுது புத்திரரும் காத் புத்திரரும் மனாசின் பாதி கோத்திரத்தாரும் இஸ்ரேவேலின் ஆயிரம் வரின் தலைவருக்கு பிரதியுத்தரமாக தேவாதி தேவனாகி கர்த்தர் தேவாதி தேவனாகி கர்த்தரே அதை அறிந்திருக்கிறார் இஸ்ரேவேலரும் அறிந்து கொள்வார்கள் அது ரெண்டகத்தினாலாவது கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமான துரோகத்தினாலாவது செய்யப்பட்டதனானால் இந்நாளில் அவர் எங்களை காப்பாற்றாமல் இருக்க கடவர் இருபத்தி நான்காம் நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகளை நோக்கி இஸ்ரேவலின் தேவனாய கர்த்தருக்கும் உங்களுக்கும் என்ன ரூபன் புத்திரர் காத் புத்திரர் ஆகிய உங்களுக்கும் எங்களுக்கு நடுவே கர்த்தர் யோர்தான எல்லையாக வைத்தார் கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை இல்லை என்று சொல்லி எங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படாதிருக்க செய்வார்கள் என்கிற ஐயத்தினாலே நாங்கள் சொல்லி கொண்டது என்னவென்றால் இருபத்தி ஏழு கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு எங்கள் பிள்ளைகளோடு சொல்லாத படிக்குமே ஒரு பீடத்தை நமக்காக உண்டு பண்ணுவோம் என்றோம் பெரிய பாரம்பரியத்தின் மீது நம்மில் அநேகருக்கு நம்பிக்கையும் அதை விட்டுவிடக்கூடாது என்ற எண்ணமும் இருக்கிறது ட்ரெடிஷன் ஆனால் இங்கே பாவத்தை பற்றி பேசும் பொழுது பரலோக பிதா உண்டாக்கி வைத்த அவருக்கடுத்த காரியங்களை மனிதன் விருப்பத்திற்கு மாற்றி அமைக்கக்கூடாது இதில் ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆகிறார்கள் பிரயாணமாகிறார்கள் யோர்தானை கடந்து போய் காணானுக்குள்ளே குடியிருக்க வேண்டும் அப்போ யோர்தானுக்கு இப்புறத்திலே ஒரு ரெண்டரை கோத்திரம் மீதி பேரெல்லாம் யோர்தானுக்கு அப்புறத்திலே போய் குடியிருக்க போகிறார்கள் அங்கே தான் கூடாரம் அங்கேதான் தேவாலயம் அங்கேதான் பலி செலுத்துகிற முறை அதுதான் கர்த்தர் காட்டின வழிமுறை இப்பொழுது இங்கே என்ன நடக்கிறது நல்ல சிந்தனை தான் இன்டென்ஷன் அதாவது உள்நோக்கம் சில வேளைகளிலே நல்லதாக இருக்கும் ஆனால் நம்முடைய உள்நோக்கம் நம்முடைய மன எண்ணம் கர்த்தருடைய வார்த்தையோட ஒத்து போகிறதா என்ற கவனம் இல்லாமல் இருந்தால் அது பெரிய விளைவிலே கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது இங்கே ஒரு பழிபடம் மாதிரி ஒன்று கட்டிக்கிறோம் இங்கே ஒரு இப்போ மாதிரி ஒன்று கட்டிக்கிறோம் இதில் நாங்கள் எதுவுமே செய்ய போகிறதில்ல நாங்கள் எருசலேமுக்கு தான் வருவோம் அங்கே தான் நாம் செய்வோம் நாங்கள் ஆ ஆற்றுக்கு இப்புறத்தில் இருக்கிறதுனால சில நேரம் நாங்கள் அந்த பக்கம் வர்றப்ப அங்கே இருக்கிற பெரிய கூட்டம்லாம் சேர்ந்து எங்களை தடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவது தேவ ஜனமே நாம் கிறிஸ்துவனிடத்திலே கற்றுக்கொண்ட அவருடைய உபதேசத்தை அவருடைய போதனையை அவருடைய வழிமுறைகளை அவர் மாத்திரமே நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்லுவார் என்று காட்டின வழிமுறைகளை ஒரு பெரும் கூட்டம் நம்மை தடுக்க வருகிறது அல்லது தடுத்து விடுகிறது அவர்கள் எங்கள் பிழைப்பை கெடுத்து விடுவார்கள் எங்கள் வருமானத்தை கெடுத்து விடுவார்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் இழந்து போய்விட வேண்டிய நேரம் வரும் ஆனபடியினாலே இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நான் கடவுளையும் போதனையையும் சபையையும் உபதேசத்தையும் ஆராதனையும் நடத்தி கொள்வேன் என்ற ஒரு புது வியாதி இன்று பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கிறது வேதாகமத்திலே முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் வாரத்தின் முதல் நாளிலே திருவிருந்திலே பங்கு பெற்றார்கள் தடைகள் வருகிற சூழ்நிலையில் சனிக்கிழமை மாலையில் கூடிக்கொள்ளலாம் அல்லது வெள்ளிக்கிழமையிலே கூடிக்கொள்ளலாம் ஞாயிற்றுக்கிழமையில கூட முடியாட்டி என்னாங்க எல்லாரும் வெள்ளிக்கிழமையிலே வந்துருங்க காணிக்க கொடுத்துருங்க திருவிருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பழக்கம் வியாதி மனிதர்களால் ஏற்படுத்தப்படுகிறது அதற்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது என்றால் இப்படியே விட்டுட்டா எங்க பிள்ளைகளும் தலைமுறையும் சபன் ஒன்று இருக்குது கர்த்தரை தேடணுன்றத ஒருவேளை மறந்து போயிடுவாங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செய்து கொள்ளலாம் என்று போய்கொண்டிருக்கின்ற வேளையிலே பிழைப்புக்காக சூழ்நிலைக்காக தற்காலிக ஏற்பாடு என்று செய்வதினாலே தேவ ஜனமே இவர்கள் சாதாரணமாக செய்த ஒரு பாவம் ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தினது ஆனபடியினாலே ஆவிக்குரிய காரியங்களிலே ஒரு சின்ன செயலானாலும் கிறிஸ்துவின் உபதேசத்தை மீறாமல் நடக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஒருவேளை மீறி மீறிடுவாங்களோ ஒரு வேலை நடந்துருமோ ஒருவேளை ஆயிருமோ அப்படி என்று சொல்லப்படுகிறது எனக்கு இந்த நேரத்தில் இன்னொரு நினைவும் வருகிறது மோசே மலை மேலே போய்விட்டான் கத்தரை அழைத்ததுனாலே அவன் பேசி அவர் சொல்லுகிறதை கேட்டுக்கொண்டு வருவதற்கு அவன் போய் நாற்பது ஆச்சு இங்கே கீழே மோசையினுடைய வாயாக ஒருத்தன் இருந்தான் பாருங்கள் அப்போ அவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்கும் மக்களுக்கு அவன் பேர் ஆரோன் அவனுடைய சந்ததியை ஆசரிப்பு ஊழியத்தை செய்தது சரி அதெல்லாம் இருக்கட்டும் அப்போ இந்த மாதிரிலாம் பார்க்குறப்ப மக்களுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை வருகிறது எந்த ஆவிக்குரிய மனுஷனும் சரிங்க அது ஒரு பெரிய பிஷப்போ லட்சக்கணக்கான மக்களுக்கு பிரசங்கம் பண்ற ஒரு பிரசங்கியாரோ ஒரு போதகரோ ஒரு போப்போ யாரையும் தனிப்பட்ட விதத்தில் குறை சொல்றேன் அப்படின்னு அல்ல உங்களுக்கு அடையாளப்படுத்த விரும்புகிறேன் ஒரு மாபெரும் கூட்டமோ அல்லது சிறியவர்களோ பெரியவர்களோ யாரானாலும் சரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லி முடிவெடுப்பதற்கு நாம் அனுமதி கொடுப்போமே என்றால் இங்கே ஆரோன் ஆசரிப்பு காரியங்களிலே பொறுப்படுத்த நடத்தினபடியால் மோசே இல்லாத பொழுது கத்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு பதிலாக மனிதன் சொல்வதை அவர்கள் கவனிக்க ஆரம்பித்தார்கள் உங்கள் தங்கங்களை கொண்டு வந்து கொடுங்க நான் என்ன செய்கிறேன் கர்த்தருக்கு நம்ம பண்டிகையை கொண்டாடுவோம் அப்படின்னா வேற யாருக்கு பண்டிகை கொண்டாடணும்னு அவன் சொல்லலை அப்போ பாருங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒத்துப்போவதை போலவே இருக்கிறது பாருங்கள் வேறு ஒன்றை சொல்லவில்லை ஆனால் உண்மையில் நடந்தது என்ன ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கினான் ஒரு பொன் கன்று குட்டி சிலையை அவன் உண்டாக்கினான் அரூபியான கடவுளை உருவமில்லாத தேவனை இருக்கிற கச்சரை நம்பி இத்தனை தலைமுறைகளும் தொழுது கொண்டு வந்த மக்களின் மத்தியிலே இவர் நம்ம கடவுளுடைய காரியத்தில் வழி நடத்தினார்னு ஆரோன் சொன்னதை கேட்டதனுடைய விளைவு என்ன நடந்தது மோசே திரும்பி வந்தார் அந்த பொற்கண்டு குட்டியை அழித்து அதனுடைய தண்ணீரை குடிக்க வைத்து மக்கள் அழிந்தார்கள் மிரட்டுறதுக்காக செய்தி கொடுக்கலை குறை சொல்றதுக்காக செய்தி கொடுக்கலை திறந்த மனதோடே திறந்த வேத புத்தகத்தோட தயவு செய்து செய்தியை கவனிங்கள் தேவ மக்களே ஏ சிங்கிள் மேன்ஸ் சிங்கிள் சின் ஒரு தனி மனிதனுடைய ஒரு தனி பாவம் ஒரு பாவம் ரொம்ப கவனமாக நாம் இருக்க அதிகாரம் வசனத்தில் குமாரனாகிய ஆகான் சாபத்தீடான பொருளை குறித்து துரோகம் அணிந்ததுனாலே இஸ்ரேல் சபையின் மேலெல்லாம் கடுங்கோபம் வரவில்லையா அவன் ஒருவன் மாத்திரம் தன் அக்கிரமத்தினாலே மணிந்து போகவில்லை என்று கர்த்தருடைய சபையார் எல்லாரும் சொல்ல சொன்னார்கள் என்றார்கள் ஆண்டவராகி விசுவாசிக்கிற கூட்டமே பைபிளை கர்த்தருடைய வார்த்தை என்று விசுவாசிக்கிற கூட்டமே இயேசு தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசிக்கிற ஜனமே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை சத்தியமானது அது ஒன்றே நித்தியமானது என்று விசுவாசிக்கிற விசுவாச கூட்டமே யோசித்து பாருங்கள் ஒரே ஒரு மனிதனுடைய ஒரு புதுமையான முயற்சி அல்லது ஒரே ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட பாவம் அந்த தேசம் தோல்வி அடைவதற்கு காரணமானது இன்று வசனத்தை விசுவாசிக்கிற சபைகளின் மத்தியிலே சூழ்நிலைக்கு ஏற்றார் போல முடிவெடுக்கிற நிலைமைகள் போகும் பொழுது கர்த்தருடைய சித்தம் செய்கிறோமா அவர் திட்டத்தை உடைக்கிறோமா என்பதை நாம் கவனிக்கணும் இது ஆவிக்குரிய காரியம் இன்னொன்று நம்முடைய தனிப்பட்ட பாவம் நாம் கூடி வருகிற சபையை பாதிக்கும் என்னுடைய தனிப்பட்ட பாவம் என் குடும்பத்தை அழிப்பதற்கு ஏதுவாக மாறும் ஆகான் சாபத்தீடான பொருளை குறித்து துரோகம் பண்ணினதினாலே இஸ்ரேல் சபையின் மேல் கர்த்தரின் கடும் கோபம் வரவில்லையா எவ்வளோ பெரிய ஒரு கேள்வி பாருங்கள் அவன் ஒருவன் மாத்திரம் எ சிங்கிள் மேன் தன் அக்கிரமத்தினாலே ஹிஸ் ஓன்சின் அவனுடைய தனிநபரினுடைய பாவத்தினாலே மடிந்து போகவில்லையா அவன் குடும்பமே என்று யோசிக்க சொல்லுகிறது வேதவசனம் பாவத்தை பாவமாக எண்ணுவோம் பாவத்தை பாவம் என்று ஒத்துக்கொள்வோம் பாவத்தை பாவம் என்று புரிந்து கொள்கிற நாம் அதிலிருந்து மனம் திரும்புவோம் நம்முடைய குடும்பத்தின் சாபத்திற்கு அழிவுக்கு நாம் காரணமாக கூடாது நம் தேசத்தின் தீமைக்கு அழிவுக்கு நாம் காரணமாக கூடாது தேச துரோகம் என்பது எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு வார்த்தை தெரியுமா அது எவ்வளோ பயங்கரமான வார்த்தை தெரியுமா அதைவிட தேசத்திற்கு சாபத்தை உண்டாக்குகிற பாவம் ஒரு மாபெரும் அழிவை உண்டாக்கி கொடுக்கும் ஆனபடியினாலே ஒரு பாவம் தானே ஒரே ஒருத்தர் செய்கிறதான யாரோ கொஞ்சம் பேர் செய்கிறதான என்று நாம் இருந்துவிடவே கூடாது கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் பழைய ஏற்பாட்டு காலங்களில் கடவுள் செய்ததை போல இன்று ஒருவேளை பெரிய அளவில் அவர் அழிவை உருவாக்கவில்லை அப்படி நேரடியாக அழிக்காமல் இருக்கலாம் ஆனால் பாவம் என்றும் அதை கர்த்தர் எப்படி பார்க்கிறார் என்றும் அதற்கு அவர் கொடுக்கிற தண்டனை என்பதும் அதன் விளைவு என்பதும் த பிரின்சிபல் ஆஃப் காடுன்னு வாங்க கடவுளுடைய கொள்கை பாவத்தை பற்றியதுன்னு வாங்கல்ல IT NEVER CHANGES. And THE CONSEQUENCES, அதனுடைய விளைவுகள் வேண்டுமானால் வித்தியாசமாக இருக்கலாம் பட் பாவம் என்றால் தண்டனை என்பது பரலோக பிதாவினுடைய சித்தம் கர்த்தருடைய திட்டம் அது மாறுவதற்கு வழி இல்லை நம்மை மாற்றிக்கொள்ள இருக்கிறோம் பாவத்தின் விளைவுகளும் தண்டனைகளும் தவிர்க்க இயலாத ஒன்று போய் கொண்டிருக்கலாம் ஆனால் இல்லாமல் போகாது பிரியமானவர்களே இதை நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதனால் நம்முடைய பெற்றார் செஞ்ச பாவம்லாம் நம்ம மேலே வந்து விழுந்துரும் அதனால் பாவம் நம்மளை வந்து சுமருது பாவம் நம்ம மேலே தள்ளப்படுது அப்படி என்று சொல்லவில்லை அப்பா அம்மா செஞ்ச பாவத்தை நம்மகிட்ட கேட்க போகிறதில்ல ஆனால் அப்பா அம்மா செஞ்ச பாவத்தினுடைய விளைவு நிச்சயமாக பாதிக்கும்ல ஒருவன் குடித்து வாகனத்தை ஓட்டுகிறான் மொபைலில் பேசிக்கிட்டே கார் ஓட்டுறாங்க டூ வீலர் ஓட்டுறாங்க சொன்னா ஆத்திரம் வருது எத்தனை விபத்துகளை பார்க்கிறோம் தெரியுமா ஒரு கணவனும் மனைவியும் வயசானவங்க அவங்க ஒரு இருந்து எதையோ வாங்கிட்டு ரோடை அழக கவனமாக க்ராஸ் பண்ணுறாங்க எங்கேயோ இருந்து வர ஒரு ஆள் ஃபோனில் பேசிக்கிட்டே வந்து அவங்கள அடித்து கீழே விழுந்து போகிறாங்க எவனோ ஒருவன் தன் சுய பாவம் அவன் தனிப்பட்ட பாவம் ஆணவத்தின் அகோரத்தின் பெருமையின் அகந்தையின் உச்சத்தின் பாவம் சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருவரை பாதிக்கிறது யோசித்து பாருங்கள் பாவம் பாவம் தான் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பாவம் ஒரு காலத்துல குடிக்காத பாவம் அது அசிங்கம் அது கேவலம்னு பேசின இந்த நாடு நம்முடைய கூட்டம் இன்று குடிக்காதவன் யார் இருக்கிறான்னு சொல்ற அளவுக்கு பாவம் என்ற பட்டியலிலிருந்து அதை எடுத்து விட்டோம் சிகரெட்டு குடிக்கிறவனுக்கு நண்பனாகாதேன்னு சொல்லுவோம் இன்னைக்கு சிகரெட்டு குடிக்கிறத கூட ஒதுக்கி வைங்க அது நாட்டுக்கும் இதுக்கும் கேடுன்னு சொல்ல வருகிற ஒரு தைரியம் ஒரு குடிகாரனை பார்த்து குடியை பார்த்து எதிர்க்கிற மனோவாங்கு நம்மளை மங்கி கொண்டு அது தேசத்திற்கு சாபத்தை உண்டாக்கும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் உங்களுக்கு நான் சொன்ன உதாரணத்தை போல தேவ மக்களே இவன் பாவம் செய்தான் அது யாருக்கு தெரியவில்லை அது பூமிக்கு அடியிலே மறைத்து வைத்தான் அப்படின்னா என்ன அர்த்தங்க கடவுள் கூடாதுன்னு சொல்கிறத செய்கிற யாருக்குமே கர்த்தருடைய சாபம் மகா கொடுமையானதாக இருக்கும் பொருளாசை அதாவது ரெண்டு தாலந்தே கொடுத்தார் அதை நாலாக்கினான் ஐந்து தாலந்தே கொடுத்தார் அதை பத்தாக்கினான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ வியாபாரத்தில் விருத்தியாக தான் கர்த்தர் ஏற்றுக்கிறார் ஆனால் கள்ளத்திராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது அநியாய லாபம் இப்போ சம்பாதிச்சாதான் முடியும் அப்புறமேலே இப்படி அமையுமான்னு தெரியாது பேராசை பெருநஷ்டம் கவனித்து பாருங்கள் கத்துடைய வார்த்தை நம்மகிட்ட சொல்லுது உலகத்திலின் பழமொழியில் பேசுது கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆம் தனி நபருடைய வாழ்க்கையில் ஒழுக்கமும் பரிசுத்தமும் தெய்வ பயமும் கவனமாக இல்லை என்றால் அது குடும்பத்தையும் கூட்டத்தையும் அழிக்கின்ற கடவுளுடைய கோபத்தினாலே அழிவை உண்டாக்குகிற பாவமாக மாறும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் சபைகளில் வசதி உள்ளவர்கள் வசதியானவர்கள் செய்கிற பாவங்கள் மூடி மறைக்கப்படுகிறது என்னப்படாமல் போகிறது அதுக்காக பாவம் செஞ்சுட்டாங்கன்னு போஸ்ட் அடித்து ஊரெல்லாம் ஒட்டுங்க பத்திரிக்கை போட்டு எல்லாருக்கும் எழுதுங்க அப்படின்னு நான் சொல்லலை பாவம் செய்கிறவர்களை பாவம் செய்கிறார்கள் என்று சொல்லுவான் வசனம் சொல்லுது ஒருவன் பாவம் செஞ்சால் அவன்கிட்ட போய் பேசுன்னு சொல்லுது பத்திரிக்கை நடத்தி விளம்பரம் படுத்த சொல்லலை இல்லை ஊருக்கெல்லாம் கடிதம் எழுதி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லலை எந்த நபர் பாவம் செய்கிறாரோ அவர்களிடத்தில் பேசுங்கள் அவன் அதை கேட்கலையா ஒரு கூட்டமாக போய் சொல்லுங்க அதையும் கேட்கலையா அவன் இருக்கிற சபைக்கு சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சபைகள் இருக்க வேண்டும் இது சொல்லலாமா வேணாமான்னு யோசித்து கொண்டே இருக்கிறான் ஆனாலும் சொல்லுகிறேன் நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்கள் கிறிஸ்தவ கூட்டத்தை பார்த்து கை நீட்டி தைரியமாக சொல்லுகிறார்கள் இயேசுவின் இரத்தம் எங்கள் பாவங்களை கழுவினது எங்களை மாற்றினது என்று சொல்லுகிறீர்களே உங்களுக்குள்ளே ஏன் ஜாதி எண்ணமும் வெறியும் ஏன் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ளே ஆனென்றுமில்லை பெண்ணென்றுமில்லை அடிமை என்றுமில்லை சுவாதீனன் என்றும் இல்லை என்று சொல்லப்படுகிறதே என்ன நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையான நீங்கள் என்று நம்மை கேள்வி கேட்கிறார்கள் தேவன் அனுமதித்திருக்கிறார் அவர்கள் மூலமாய் நம்மிடத்திலே கேள்வி அதை தூக்கி போடுவோம் அதை உடைத்து போடுவோம் நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களிலே திருமணங்கள் தடைபட்டு போவதற்கு காரணம் ஜாதி இல்லை என்றால் பணம் என் பணத்துக்கேற்ற மாதிரி பணத்தோடு சேருவேன் படிப்புக்கேற்ற மாதிரி படிப்போடு சேருவேன் இது கிறிஸ்தவ குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராமல் இடைஞ்சலை ஏற்படுத்துகிறது சும்மா தமாசுக்க நான் சொல்லுவேன் பொம்பளை பிள்ளைங்க முந்தி குடும்பத்தில் பெரியவங்க சொன்னால் கேட்பாங்க இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்தவொடனே பிள்ளைங்க கேட்கறது இல்லை அப்படின்னு வாங்க இப்படி செய்ய மாட்டாங்க இப்படி செய்யக்கூடாது இருந்தாலும் ஒரு சிரிப்புக்காக மகிழ்ச்சிக்காக நான் சொல்கிறேன் என்ன நீ பெரிய ஆம்பளை நீ என்ன எனக்கும் உனக்கு என்ன பெரிய வித்தியாசம் நீயும் சம்பாதிக்கிற நானும் சம்பாதிக்கிற அந்த பேச்சு கூட பெருசாக தெரியல ஆமாம் உன்னைய கல்யாணம் பண்ணுறதுக்கு நூறு பவுன் நகை போட்டு வந்தேன் அப்படின்னா எங்கள் அப்பா நூறு பவுன் கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கியிருக்கிறாரு அப்போ எந்த பொருள் விலைக்கு வாங்கப்பட்டதோ அது அடிமை தானே அப்போ மனைவிக்கு அடிமை தானே மனைவியை வச்சு காப்பாற்ற முடியுமே என்றால் ஏன் வரதட்சணை வாங்கணும் ஏன் நகையை கேட்கணும் நாங்கள் கேட்கலை அவங்களாக கொடுத்தாங்க வேண்டாம் உலகத்துக்கும் தெய்வ பிள்ளைகளுக்கு வித்தியாசம் இருக்க வேண்டும் ஒரு குடும்பத்தினுடைய ஒரு தனி நபரினுடைய யாரை நான் தனிப்பட்ட விதத்தில் தூற்றணும் கேவலப்படுத்தணும் அப்படின்னு நான் பேசலை யோசிக்கும்படியாக சொல்லுகிறேன் ஒரு தனிநபரினுடைய மூடி வெளியே தெரியாமல் அமைதியாக செய்யப்பட்டது எத்தனை கிறிஸ்தவ ஏழை குடும்பத்து பிள்ளைகளுடைய திருமணங்கள் நடக்காமல் தடைபட்டிருக்கிறது தெரியுமா யோசித்து பார்த்தீர்களா சமீபத்தில் ஒரு கடைக்கு நான் போனேன் அப்போ ஒரு லிஃப்டில் போக வேண்டியதாச்சு அந்த லிஃப்டை ஏற்கிறவர்கிட்ட சொன்னேன் அங்கேருந்து பார்த்தேன் கல்யாண சீர்வரிசை சாமான்கள் நீளமாக அடுக்கி வச்சுருந்தாங்க அப்போ நான் பார்த்து சொன்னேன் ஏழை குடும்பத்தில் இதை வாங்கி கொடுக்க முடியாது அப்போ அவங்க என்ன செய்வாங்க சும்மா இருக்கிறவங்கள அந்த விளம்பரப்படுத்தி அந்த ஆசையை தூண்டுறாங்க ஸோ இந்த விளம்பரமும் அல்லது மற்ற காரியங்களும் உலகத்தின் கவர்ச்சியும் வசனம் சொல்லுது பெற்றார் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறோன்னு சொல்லுது செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லலை இப்பொழுது டிமேண்ட் பண்ணுற நிலைமைக்கு அது பாவம் என்று செந்து எண்ணாமல் மாறிக்கொண்டே இருக்கிறது சரி என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது என்னை தூத்தினாலும் சரி அல்லது மோசம்னு சொன்னாலும் சரி வசனத்திலிருந்து நினைவுபடுத்த வேண்டியதே நினைவுபடுத்துகிறேன் கர்த்தர் இதை உங்களுக்கு பேசுகிறார் என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் விட்டுவிடுங்கள் கர்த்தர் நிச்சயமாக அதற்குரிய பலனை நிச்சயமாய் நமக்கு கட்டளையிடுவாராக இந்த செய்தியிலே ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லி நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன் அதாவது ஒரு தனிநபரின் பாவம் என்றாலும் மூடி மறைக்கப்பட்ட பாவம் என்றாலும் வெளியே தெரியாத பாவம் என்றாலும் கர்த்தருக்கு எல்லாம் தெரியும் என்று வேதம் சொல்லுகிறது எப்ரேயர் நாலாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் இருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் எதுவுமே அடுத்தவர்களுக்கு முன்பாக வேணால் மூடி மறைக்கப்படலாம் ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே மூடி மறைக்கப்படக்கூடிய எந்த காரியமும் இல்லை அதுக்கு தான் நம்ம அந்த உதாரணத்தை பார்த்தோம் அவன் பார்த்து எடுத்துட்டு வந்து அவன் தங்கியிருக்கிற அந்த கூடாரத்துக்குள்ளே நல்ல ஆழமாக குழி தோண்டி எல்லாத்தையும் போட்டு மூடி மறைச்சு வச்சிருந்தான் ஆனால் அதை வெளிப்படுத்தினார் அல்லவா ஆம் எல்லாம் வெளிப்படுத்தப்படும் எந்த பாவமானாலும் மறைக்கப்பட முடியாது ஆனால் மன்னிக்கப்படுவதற்கு எது உண்டு பாவம் இல்லாமல் நாம் கழுவப்பட்டு பரிசுத்தும் பெறுவதற்கு வழி உண்டு கல்வாரி செல்வையிலே ரத்தத்தை சிந்தின தேவனுடைய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கடந்த கால பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை தேவனுடைய குமார் என்று வாயினாலே அறிக்கையிட்டு பாவம் மன்னிப்புக்கு என்று திருமுழுக்கு பெற்று பாவம் கழுவப்பட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து தண்டனை பெறாமல் நாம் செய்த பாவம் நம் குடும்பத்திற்கு சாபமாக கொண்டு வந்து சேர்த்து விடாதபடிக்கு நம்முடைய பரிசுத்தம் அவர்களுக்கு நன்மையாக இருக்கத்தக்க இன்றே மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோம் ஆம் ஒரே ஒரு பாவம் ஒரே ஒரு நபருடையது பாவம் பாவம்தான் பாவத்தை பாவமாக பார்ப்போம் பாவத்திலிருந்து நம்மை மாற்றி அமைத்து கொண்டு பரிசுத்த பாதையில் பயணம் செய்து வெளிச்சத்தின் வாழ்வு நம் அனைவரையும் என்று வழிநடத்துவதாக ஆம் பிரியமானவர்களே இனி நீங்கள் கேட்ட சிலிருந்து உங்களுக்கான எளிமையான கிளைதான் யோசுவா ஏழாம் அதிகாரத்திலிருந்து கேள்வி ஆகான் செய்த ஒரு பாவத்தினால் அவன் அடைந்த நஷ்டம் என்ன கேள்வி ஆகான் செய்த ஒரே பாவத்தினால் அவன் அடைந்த நஷ்டம் என்ன முதல தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ அல்லது எஸ் மூலமாகவோ எங்களை தெரியப்படுத்துங்கள் எல்லாம் அல்ல தேவன் நம்மை காத்து வழி நடத்தி எல்லாவித தீமைகளுக்கும் பாவங்களுக்கும் இலக்கி பாதுகாப்பாராங்க அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலைக்கும் மற்றும் காரணேஷன் திரு அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்றுபடி உள்ள வார்த்தை தபால் எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு